Hi students, this is Alex here. Example 4.29. Draw a circle of radius 3 cm. அப்படினு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் take a point P on this circle and draw a tangent at P அப்படினு கேட்டிருக்காங்க. So முதல்ல நம்ம ஒரு circle எடுத்துக்கணும். So இந்த circle பாத்தீங்கன்னா இதோட radius வந்து 3 cm. இப்போ இந்த circleோட center வந்து இங்க இருக்கும். இல்லையா? நம்ம வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கிளில் எடுத்துக்கலாம். ஸோ இது ஓ, இது பி, இதை ஜாயின் பண்ணா இது வந்து ரேடியஸ். இந்த ரேடியஸோட வேல்யூ நம்ம இங்கே எழுதிடலாம், 3 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு டேஞ்சன்ட் அட் பி வரையணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையணும். ஸோ பர்பெண்டிகுலர் லைனுக்கு நம்ம பாயிண்ட் பி எஸ் சென்டர், இதுலேருந்து ஒரு ஆர்க் ஒன்று இப்படி கட் பண்ண போகிறோம். ஓகே, திருப்பி அந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க்கும், திருப்பி இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க்கும் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணால் இது 60 டிகிரி ஆகும் வித் ஓபி, இது 120 டிகிரியாகவும் இருக்கும். ஓகே, பட் இதை நம்ம வரைய போகிறது கிடையாது. அதாவது இது 60, இது வந்து 120. இப்போ நமக்கு வந்து 90 வேணும் இல்லையா, அப்போது இதுக்கு நடுவில் வரணும். ஸோ அதனால் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சென்டராக வச்சு இங்கே ஒரு ஆர்க்கும், இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு இங்கே ஒரு ஆர்க்கும் கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் பியவும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எம்என் அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த பக்கமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கல, இந்த டி டி டேஷ் அப்படின்றது தான் வந்து டேஞ்சன்ட். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்கும். ஸோ இந்த டேஞ்சன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் ஓபிக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும்.